அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன், ஐ அஸ்மா ஃப்ரம் அஸ்மாஸ் கிச்சன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கஸ்டர்ட் சேமியா தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஷீர் குருமா தான், பட் நம்ம இன்றைக்கி கஸ்டர்டில் செய்ய போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ இன் டு த வீடியோ. ஒவ்வொரு வாட்டியும் வேறு வேறு இன்ட்ரூவாக கொடுத்துட்ருக்கேன், ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாயில் என்ன வருதோ அது தானே சொல்ல முடியும். ஸோ இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பேனை எடுத்து வச்சுட்டேன். ஸோ பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் உங்ககிட்ட கீ இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இன்றைக்கின்னு பார்த்து கீ காலி ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து பட்டரில் பண்ணலாம், இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ பட்டரும் கீயும் ஒரே கேட்டகிரி தான்றதுக்காக நான் பட்டர் வந்து 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, பட்டர் சீக்கிரமாகவே தீஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நட்ஸ் எடுத்துருக்கேன், உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, லோ ஃப்ளேமில் வைக்கணும். கீனாலும் சீக்கிரமாக கரிஞ்சு போகாது, பட்டர் ரொம்ப சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணதும் கலர் லைட்டாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் யூ ஷேப்பில் ஒரு சேமியா இருக்கும், கடையிலெல்லாம் இருக்கும் பாருங்கள். அது ஜஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்தாலே போதும், இதுவே நிறைய குவான்டிட்டிக்கு வரும். நல்லா வந்து நொறுக்கிக்கோங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு நொறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா குட்டி குட்டியாக நொறுக்கி எடுத்துட்டு அதை ஒரு ஹாஃப் பவுல் அளவுக்கு எடுத்து அதையும் இந்த நட்ஸ் கூட சேர்த்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதையும் லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேமியா ரொம்ப தின்னாக இருக்கிறனால சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். இப்போ இதை ரோஸ்ட் ஆகிற டைமில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சொல்கிறேன் பாருங்கள், கஸ்டர்ட் எடுத்துக்கோங்க. ஒருவேளை கஸ்டர்ட் இல்லைன்னா கார்ன்ஃப்ளவரும் எடுத்துக்கலாம், பட் டேஸ்ட்டு கொஞ்சம் மாறும் நினைக்கிறேன் மேபி. ஸோ கார்ன்ஃப்ளவர் சேர்க்காமல் கஸ்டர்டே நீங்கள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் கஸ்டர்ட் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வெறும் ப்ளைன் வெண்ணிலா ஃப்ளேவர் தான் எடுத்திருக்கேன். இப்போ நிறைய ஃப்ளேவர் வந்திருக்கு. நல்லா சில்டான மில்க்கை சேர்த்து இதை வந்து டிசால்வ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சேமியா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு பேக்கெட் பால் எடுத்திருக்கேன். நார்மலாக ஒரு பேக்கெட் பால் இருக்கும் இல்லையா, அது போதும். காய்ச்சி ஆற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை, நான் அப்படியே கட் பண்ணி டைரெக்டாகவே சேர்த்துருக்கேன். முக்கியமாக இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது, தண்ணி சேர்த்தோம்னா காலி, உங்களோட டேஸ்ட்டே மாறி போயிடும். தண்ணியே சேர்க்கக்கூடாது, இதை அப்படியே நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம். ஸோ நல்லா வந்து கொதிச்சு ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டி பாதம் இதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ நம்ம வந்து டிசால்வ் பண்ணி வச்சுருக்கிற கஸ்டர்டு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு நான் வந்து சுகர் எடுத்திருக்கேன். என்னெல்லாம் இன்க்ரீடியண்ட் எவ்வளோலாம் மெஷரிங் இருக்குதுன்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன், தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கெட்டியாக ஆரம்பிச்சிரும். இருந்தாலும் நாங்கள் 2 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கோம், பட் இருந்தாலும் இது பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே கெட்டி தன்மை கொடுத்துரும். ஸோ அதனால் கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, நல்லா வந்து ஓரளவுக்கு கெட்டியாக வந்துடும். இந்த சேமியா கெட்டியாக இருக்கும்போது சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நல்லா கொதிச்சிருச்சு கஸ்டர்டோட அந்த பச்சை இதெல்லாம் போயிட்டு நல்லா குக் ஆகி வந்துருச்சு. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நான் கவுண்டர் டாப்பில் இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். இந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஏலக்காய் தூள் போட்டுட்டு 2 நிமிஷம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணி இறக்கிடுங்க. இதை சுட சுட சாப்பிட்டாலும் இன்னும் நல்லாயிருக்கும், அப்படி இல்லை நல்லா சில்லுனா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி நான் எப்படி சாப்பிடுவேன் தெரியுமா, ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சில்லுனாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நார்மலான ஒரு டெம்பரேச்சரில் இருக்கும்போது சாப்பிடுவேன், சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும், ரொம்ப கெட்டி ஆக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடுங்க, இது ஆற ஆற இன்னும் நல்லா கெட்டியாக இருக்கும். இதை கெட்டியாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும், பாயசம் ரொம்ப தண்ணியாக சாப்பிட்டா நல்லாவே இருக்காது. கண்டிப்பாக இந்த கஸ்டர்ட் சேமியாவை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் குவான்டிட்டியில் செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மேலே நிறைய முந்திரி போட்டு சாப்பிட்டு பாருங்களேன், டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லிக்கோங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.